சாய்நாதாய நமஹ. ஆமாங்கய்யா, சிவராம ஜன்னலோர உட்கார்ந்துட்டு இருந்தான். பாக்கி அம்மா முக்காடு போட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சாமி ஒரு உன்னதான் அதிகமா நம்பினாங்க. இப்படி துரோகம் பண்ணிட்டே. உன்னை தவிர வேற யாராவது பார்த்தாங்களா? இல்லைங்கய்யா. வேற யாருக்கையாவது சொன்னியா? இல்லைங்கய்யா, பார்த்தோன்னே உங்களுக்கு தான் போன் பண்ண. பாக்கியம் தான் எப்படி சொல்ற? ஏன் ட்ரெஸ் தான் அவங்க போட்டுட்டு போயிருக்காங்க. என்ன பார்த்தப்போ அன்னைக்கு நான் போட்டிருந்த ஜிமிக்கு அழகா இருக்குன்னு சொன்னா, உடனே ஏன் ஜிமிக்கிய வாங்கிட்டு அவங்க ஜிமிக்கு எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஏன் தவணி அழகா இருக்குன்னு சொன்னா, உடனே ஏன் தவணி அவங்க கட்டிக்கிட்டு அவங்க தவணியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி என் மனசுல ஏந்திரிமா ஏந்திரி, அழாத அழாது. அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி உன்னை அவன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஐயா ஒரு பொறுப்பு. அழாது. அந்த கதவை கொஞ்சம் திறந்து சாத்துமா? இரு நல்லா திறந்து சாத்துமா? கூல் கூல் ஆயிடுச்சாம். படிக்கிறதுக்காக லண்டன் போறேன்னு சொன்னா உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னேன். கார்ல இருந்து குதிச்சிட்டாயா? 7 வருஷமா கோவில் கோவில் அலைஞ்சு நான் பெத்த புள்ளைய இப்படி சாவ கொடுத்துட்டேனே. நான் 40 வருஷமா சேர்த்து வச்ச என்னோட அரசியல் செல்வாக்கையும் பேரையும் புகழையும் ஒரு அன்னக்காவடி நாய் கூட ஓடி போய் ஒரே நாள்ல நாசம் பண்ணிட்டா உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? போட்டோ அனுப்பிருங்க. அதுல ஒரு பொண்ணும் பையனும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் 7 லட்சம் பணத்தோட வீட்டு விட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் எங்க பார்த்தாலும் கண்ண திரும்ப வெட்டி போட்டு அடையாளம் தெரியும். சரிங்கய்யா. அப்புறம் இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு என் கையாலேயே உன்னை வெட்டி கூறு போடாம விட மாட்டேன். போயிடலாம். கைலாசஞ்சீர் வைகுந்தஞ்சீர் காசி ராமேஸ்வரன் சேர் சொக்கஞ்சீர் கைலாசஞ்சீர் வைகுந்தஞ்சீர் காசி ராமேஸ்வரன் சேர் சொக்கஞ்சீர் கைலாசஞ்சீர் வைகுந்தஞ்சீர் காசி ராமேஸ்வரன் சாப்பிடியா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எங்க கிட்ட வராங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டேய் வாங்கடா. இப்ப உனக்கு சந்தோஷமா? வேணா வேணா சொன்ன கேட்டியா? உங்க அப்பா என்ன வெட்டி கொளுத்தாம விட மாட்டாரு. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா உனக்கு முன்னாடியே நான் செத்துருவேண்டா. என்ன சாமி பேசுறீங்க? சாறதுக்கா காலிச்சிங்க? வாழ்ந்து காட்டணும் சாமி. நீ மட்டும் உண்மையா இருந்தீனா உங்க அப்பா மட்டும் என்ன சாமி? இந்த உலகமே எடுத்தாலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. ஏய் ஹோட்டல்ல இருந்து பாத்தீங்களா? யாராவது பாத்தீங்களா? நீ பாத்தியா இவனை? சொல்லு, நீ பாத்தியா? ஏய் நீங்க யாராவது பாத்தீங்களாடா? நல்லா பார்த்து சொல்லுங்க, யாராவது பாத்தீங்களா? என்னடா தட்டி தள்ளா? ஏய் எங்கடா அவன்? தெரியும் சாமி, தெரியும் சார் சாமி. எங்கடா சாமி? என்ன சாமி? என்ன சாமி? எங்கடா அவன்? வந்து தெரியும் சாமி. போல சாமி. ராபர்ட் விடுங்க சாமி. எல்லாரும் தடுங்க. வந்து தெரியும் சாமி. இவன் சொல்லுடா. ஹே நாங்க வராங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ விடு சாமி. டேய் அவங்கள பார்த்தோனே யார சொல்லிரணும். இல்ல உங்களை எல்லாரும் வீட்டுக்குள்ள உயிரோட வச்சு கொல்திடுவேன். யாவர்ட்ட ஜாக்கிரதை. என்ன சாமி யோசிக்கிற? ரெண்டாம் கட்ட நேரத்தில் தாலி கட்ட சொல்றேன்னு பாக்குறியா? கடவுளுக்கே கல்யாணம் நடக்கிறது இந்த நேரத்தில் தான் சாமி. அதனால தான் பிரம்மமூர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. யோசிக்காம கட்டு சாமி. என் மாப்பிள்ள முருகன் தோணி சாமி கட்டுறோம். ஆனா என்ன சாமி, நீ அவர் பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான் சாமி உனக்கு பயம். அதுவே உன் பொஞ்சாரி ஆயிட்டான்னு வச்சுக்கோ, பெரிய பலம் சாமி. கட்டு சாமி, கட்டு சாமி. சாமி கும்பிடுங்க சாமி. பண்ணுங்க. என்ன சாமி எங்க காலெல்லாம் போய் விழுந்துட்டு? நீங்க தான் எங்க கடவுள். எந்திரிங்க சாமி, எந்திரிங்க சாமி. என்ன சாமி எங்க காலெல்லாம் போய் விழுந்துட்டு? எங்களுக்கு நீங்க தான் சாமி. என்னடா ஆச்சு? ஐயா இங்க தேடி கிடைக்கலையா? ஸ்டேட் பேங்க்ல தான் இருப்பாங்க. தூக்கிட்டு வந்துறையா? போ அவங்க வரமாட்டீங்களா? சரிங்க சரிங்க. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. சரி நான் பார்த்துக்கிறேங்க ஐயா. கிராசிங்காக 2 நிமிஷம் தான் சாமி ட்ரெயின் நிற்கும். சீக்கிரம் சாமி, சீக்கிரம் சாமி. சாப்பிட வாங்கம்மா. சொன்னா கேட்க மாட்டீங்க, போங்க போங்கண்ணா. ஏய் போங்கடி, குழந்தைய போட்டு விரட்டிக்கிட்டு. சரிங்கம்மா. வரட்டும் அந்த மனுஷன், குழந்தைய கவனிக்கிறதே இல்ல. இங்க பாரா செல்லம், இங்க பாரா, இங்க பாரா செல்லம். சாப்பிடுவியா? சாப்பிட்டு ரெடியான உடனே அப்பா வந்து கூட்டி போயிடுவாராம். ஐயோ வாங்கடி. ஐயா, ஆதனூருக்கு பாலம் சாங்ஷன் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். பட் சம் ப்ராப்ளம் இஸ் தேர். இந்த காசிலிங்கத்தோட 1 ஏக்கர் நிலம், அதான் அதுக்கு பதிலாக நம்ம நிலத்துல இருந்து 5 ஏக்கர் கொடுக்க சொன்னேனே. போன் பாக்கியமா, நான் கலெக்டரோட ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். இல்லைங்க, அந்த இடத்துல தான் உங்கள் பொண்ணு பாக்கியம் பேரில் மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னு. கணபதி, பொது நலத்தில் சுயநலத்தை பார்க்கக்கூடாது. 40 ஊர் நல்லா இருக்கணும்னா நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும். பாக்கியமா, நான் முக்கியமா மீட்டிங் முக்கியமா? நீ தாண்டா முக்கியம். அப்ப உடனே வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போயிட்டு வந்துடுடா. என் பாக்கியமா இல்ல? பாக்கியமா, பாக்கியமா. கணபதி, நீ எல்லாத்தையும் நல்லபடியா பேசி பாலம் வரதுக்கான வழியை பாரு. சரிங்க சரிங்க, போயிட்டு வாங்கயா. ஐயா போயிட்டு வாங்கயா. அப்பா வந்தா இதை ஏசி வர்றா, வெயிலே உட்கார்ந்துருக்கியே. ஏ கொடைய போடுறி. சரி போ. வா செல்லம், ஏம்மா இப்படி பண்ற? புடிவாது பிடிக்காதரா, அப்பா வந்தா என்னை தான் ஏசுவாரு. சொன்னா கேளுமா. ஐயோ பாக்கியமா, 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 அப்பா மன்னிச்சிருமா. பாக்கியமா, இப்படி வெயில உட்காந்தா என்னமா ஆகுறது? ஐயோ பாக்கியமா, பாக்கியமா, ஏண்டி இப்படி குழந்தைய வெயில உட்கார வச்சிருக்கிய? ஏதாவது ஆகட்டும், ஒளி போட்டுறேன் உன்னை. சொல்லிட்டுங்க நான் அவதான். என்ன சொன்ன? வாய மூடுறே. பாக்கியமா, பாக்கியமா, இனிமே அப்பா இது மாதிரி பண்ண மாட்டோமா? பாக்கியமா ப்ளீஸ்மா. பாக்கியமா, பாக்கியமா, அப்பாவை இந்த ஒரு முறை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா. இந்த ஒரு முறை அப்பாவை மன்னிச்சிருமா. பாக்கியமா, 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 இந்த ஒரு முறை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. ஐயோ கால் வலிக்குதே. அப்பா அம்மாவை பாருங்க, நல்ல பொண்ணு நல்ல அப்பா. ஐயோ பொறாமையில பேசுறா உங்க அம்மா. டேய் சப்பானி, வாடா வாடா, பயப்படாத வாடா, இந்தா சாப்பிடு. டேய் அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு மட்டும் ரொம்ப அறிவு இருக்கா? நேத்து தானே உன்னை கடிச்சான், அவனுக்கு போய் இட்லி கொடுத்துட்டு இருக்கா? ஏய் பாவண்டி, கடிக்கிறது அவனோட பழக்கம், அடிக்கிறது என்னோட பழக்கம். நான் சரக்கா சாயங்காலமா பாத்துக்கலாம். சீப்போட பாட்டில். ஓகே. ஏய் இது எடுத்துக்கேண்டி. கல்யாணி அங்க இட்லி தான் இருக்கு, இங்க பொங்கலே இருக்கு, எடுத்துக்க. இப்போட உருளைக்கட்ட. போ போ, என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிடுவேன்னு. நீங்க 4 பேர் கூடி இருந்தாலே அடுத்தவன் தலையில மொளா அரைச்சிருவாங்க. இந்த மன்னாரு சிபிஐ கூட பயப்பட்டது இல்ல, இவங்களுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. ஒழிச்சு வச்சிட வேண்டியதான். ஹலோ பிரதர்ஸ். ஏய் அண்ணன் வந்துட்டாருடா. அண்ணன் காசு இல்ல நீங்களே, அண்ணன் எல்லாருக்கும் வடை வாங்கி தருவாரு. இப்ப எல்லாம் சாப்பிட்டீங்க, நான் வாங்கி கொடுக்குற வடைக்காக வெயிட்டிங். நீங்க வேற, நான் லோட இறக்கிட்டு கூலியை கேட்டா சாயந்தரம் வாங்கன்ட்டாங்க. டீ குடிக்க கூட காசு இல்லாம கண்ணு ஒண்ணு பூத்து போய் வர்றேன். உங்களுக்கெல்லாம் வடையா நொடையா? சேர்த்து கல்யாணம் இல்லாமல் பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்கு. முதல் இவங்க சாகுகாசத்தை கட் பண்ணணும். சிவராம உன்னை கூப்பிடுறானே. யாருடா? டேய் நான் என்ன நாயா? பார்த்து நாய்கின்ட்டு அறிவில்ல. நீ வானே, நீ வானே. எல்லாத்துக்கும் சொல்றேன், என் கல்யாணத்துக்கு சிவாவை தவிர எவனுமே வரக்கூடாது. எந்த கல்யாணத்துக்கு? 60 வரைக்கும் எழுத தெரியாது, இதெல்லாம் 60ஆம் கல்யாணத்தை. கல்யாண மண்டபத்துல எச்சியிலே கூட பார்க்கக்கூடாது. எந்த மண்டபத்துல? மெரினா பீச்லடா. டே இட்லி கடைக்காரா, எல்லாத்தையும் கூட்டி வச்சு என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? ஏய் கல்யாணம் ஆகாத காட்டு பண்ணி என்னையா வம்புக்குற? வேலைய பார்த்து போயா. டேய் இங்க வர்றா, எனக்காவது இந்த வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஓ இட்லி மேல சத்தியமா சொல்றேன்டா, உங்களுக்கெல்லாம் என்னைக்குமே கல்யாணம் ஆகாது. அண்ணா கிடக்குறா அண்ணா நொன்னே. சரியா சொன்னடி. நீ போ, நான் சைக்கிள்ல வரேன். சைக்கிள்யா? வேணாங்கம்மா, ஐயாக்கு தெரிஞ்சா என்ன பொலி போட்டுருவாங்கம்மா. அப்பா கேட்டா நான் சொல்லிக்கிறேன், நீ போ. அம்மா வேணாங்கம்மா. சொன்னா கேட்க மாட்டேன், எது தெரித்து பேசுனா அவ்வளவுதான், பொலி போட்டுருவேன். போ, நான் மறைக்கிறேன், போயா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோட்டி மலர் கொட்டி அழகு. வாட் யூ வாண்ட்? ஒரு சாக்கோபார் கொடுங்க. ஓகே, ஏரியாவுக்கு புதுசா இருக்கீங்க, உங்க ஸ்வீட் நேம் என்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, எந்திரன் ஐஸ்வர்யாவோட நீங்க அழகா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி மாப்பிள்ளையா இருந்தா உங்களுக்கு ஓகே? இந்த மாதிரி ஒரு ஐஸ்வண்டினாலும் ஓகே. ஐஸ்வண்டி ஓகே. ஐஸ்வண்டி காரன் ஓகேவா? யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். தாராளமா யோசிச்சு நாளைக்கே சொல்லுங்க. சாப்பிட்டுக்கிட்டே யோசிங்க, படுத்துக்கிட்டே யோசிங்க, உக்காந்துக்கிட்டே யோசிங்க. ஆனா நீங்க நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். பணமெல்லாம் வேணாம். ஓகே, பாய் 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 பாய். 10 ரூபா ஐஸ் போயிடுச்சு. ஐயா, நாங்க பரம்பரை பரம்பரையா வச்சு வாழ்ந்த சொத்துங்க ஐயா, அந்த சொத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா. ஓ, 1 ஏக்கர் நிலத்துக்கு பதிலா ஐயாவோட 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காருல, இதை விட வேற என்ன வேணும்? அதெல்லாம் முடியாதுங்க, எங்க நிலத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. எப்பா வேணாப்பா, சும்மா இருங்கப்பா, அதெல்லாம் வேணாப்பா, பிரச்சனை வேணாம். ஊருக்கு பாலம் கட்டணும், உங்க இடத்துல கட்டுங்க, அது எங்க இடத்துல இருந்து கட்டுறீங்க. 100 ஏக்கர் கொடுத்தாலும் எங்க நிலத்துக்கு ஈடு ஆகுமா? ஏய் சாத்திரோ, உன்ன என்ன பேசுறப்பா? எங்க இருந்து என்னடா வந்து பேசிட்டு இருக்கீங்க? எங்க ஐயா வீட்டே வா. என்ன பண்ற? உங்களை உள்ள கூட்டதே தப்பு. அடிச்சு கையோட ஒடிச்சுடு. என்ன பண்ற? வாங்க கூடாது. போடா. வாங்கப்பா. என்னப்பா நீங்க நான் பேசிட்டு இருக்கும்போது நல்லது செய்ய விட மாட்டீங்களே. நான் எம்பி பட்ஜெட் கூட்ட நடக்குது, நீங்க இருக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கயா. எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நம்மளுடைய கல்யாணம். ஏந்திரியா ஏந்திரி ஏந்திரி. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு முக்கியம். ஐயா, இன்னைக்கு 2 மணிக்கு அனாதை குழந்தைகளுக்கு புது துணிமணி எல்லாம் கொடுக்கறீங்க. அப்புறம் 5 மணிக்கு பிளாஸ்டிக் பை ஒழிப்பு போராட்டத்தை தலைமை ஏத்து நடத்துறீங்க. டைம் ஆயிடுச்சு, கணபதி கிளம்பலாமா? ஐயா ஒரு நிமிஷம், சின்ன பொண்ணு மகன் வந்திருக்கான். அப்பா நீ வா. இது ஐயா, அந்த கார் ஆக்சிடென்ட்ல ஒரு புருஷன் முன்னாடி செத்து போயிட்டாங்கல்ல, அவங்க புள்ள. என்ன வேணுமா? வண்டி ரிப்பேர்னு ஒரு 10,000 ரூபா கேட்டான். என்னம்மா நீ? அப்பா அவசரமா மீட்டிங் கிளம்பும்போது இந்த மாதிரி பண்ற. ஐயோ இந்த மாதிரி ஐயா, என்ன இது? சின்ன குழந்தை எதுவும் அறியாம பண்ற, இதுக்கு போய் இப்படி விளையாடுறீங்களே? ஐயா, நாங்க தூக்கி வளர்த்த குழந்தையா, எங்ககிட்ட விளையாடாம வேற யார்கிட்டயா விளையாடும்? அதனால என்னங்கய்யா, இங்கதானய்யா தண்ணியில போட்டா போயிட போகுது, இல்லன்னா தூக்கி போட்டு வேற சட்டை மாத்திக்கலாங்கய்யா. குழந்தை எப்படி கண்கலந்து பாருங்கய்யா. என்னையா இது? அவ வளர்ந்துட்டால தவிர விவரம் இல்ல, அத போய் ஏசுறீங்களே. அப்பதானே கோச்சுக்கிட்டாரு, விடு, அழாதம்மா, கோச்சுக்காத. இந்த பாரு, பேச மாட்டேன். ஏய் கண்ணே, டேய் கணபதி, நான் என் பொண்ணுகிட்ட கோச்சுக்கிட்டேன்னு நினைச்சியா? என்ன கொடா முட்டாள். ஏப்ரல் ஐஸ் ஐஸ் கப் ஐஸ் கோலா ஐஸ் ஐஸ். டேய் அங்க பாரா நம்ம மச்சான். என்னம்மா சட்டையில இங்க அடிச்சிருக்க? சொல்டா, பணம் கிடைச்சா இல்லையாடா? ஐயா வித்து வச்சிருக்காரு பொண்ணாடாவ, பண்ணிக்குட்டி மாதிரி கருமம் புடிச்சவ, காசு வாங்குற நேரத்துல காரியத்தை கெடுத்துட்டாடா, சின்ன பேடாவ. சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப அழகா இருக்க. இந்தா சாப்பிடுமா. ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்றானே, எப்படி தான் கரெக்ட் பண்றானே தெரியும். குட்டையா இருந்தா பொம்பளைகள் பிடிக்குமா, இல்ல குட்டையா இருந்தா பிடிக்குமா? விநாயகா, கப்பை சைஸ்ல இருக்க ஒருத்தனுக்கு கோனை சைஸ்ல இருக்க ஒரு பொண்ணை ரெடி பண்ணி விட்டுருக்கேன். இது உனக்கு நியாயமா? ஏழு கழுத வயசாச்சு, எனக்கு ஏதாவது ஒன்ன செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கியா? ஏன் உனக்கு இந்த ஓரம் வஞ்சனை? கமான் டெண்டா, கடவுளையே மாமாவளை பார்க்க சொல்லிடா, மானகட்டா மன்னாரு. என்னது விநாயகரா பேசினாரு, பேச மாட்டாரே, எல்லாம் பிரம்ம. சை விநாயகா, ஒன்னே ஒன்று, நெட்டையோ குட்டையோ ஒன்றை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா உனக்கு 100 தேங்காய் இந்த மண்டையாலே உடைக்கிறேன், போதுமா? ஒரு தேங்காய்க்கே உன் தலை தாங்காது, இல்லை 100 தேங்காய் வேறையா? விநாயகா, நீயா பேசுற? உனையார் பேசலடா, கருவேப்பையில நான் தானே பேசுறேன். ஏய், நம்ம மேல கைய வச்சால அவன் இன்னைக்கு தீண்டாண்டா. நம்ம மேல கை வச்சவன் எவனதாலும் பரவாயில்லடா, எல்லாரையும் தூக்கணும்டா. அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்டா. ஆமா, காட்டணும்டா. டேய் டேய், வரான்டா. ஏய் ஸ்கூட்டிடா, பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும். சரிங்கயா. பாக்கிமா எங்கடா இருக்க? ரெண்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டேன், இப்போதான் பா ஃபங்க்ஷன் முடிஞ்சது. மணி 9:30 மணி ஆக போதேடா. அதுக்காக ஹலோ, ஐயாவை விட ஐயா பொண்ணு தைரியசாலி, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பாகியமா, இப்ப சொன்னியா, அதை இன்னொரு முறை சொல்லு. ஐயாவை விட ஐயா பொண்ணு தைரியசாலி. என்னம்மா பேசுறா, உங்க பொண்ணாச்சே சொல்லி கொடுக்கணுமா என்ன? சரிடாமா, அப்பாவுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்கப்பா. ஏண்டி உங்க அப்பா பாலம் கட்டுறது எங்கடா தான் கடிச்சிட்டா? சொன்ன கேளுங்க, அழுவாதீங்க. வாங்க, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடலாம். ஒரு சின்ன குழந்தை உன்னை செருப்பால் அடிச்சுட்டாங்கிறதுக்காக மிருகத்தரமா நடந்துகிட்டியா? பாலம் கட்டுறீங்கல்ல, அந்த எடுத்துக்கார பசங்கதான். எல்லாருக்கும் கோட்டும் கோழி பிரியாணியும் குத்தமா நீ முத்தத்தை கொட்டு. சீனு படாத மாம்ச ரவுண்டு கட்டாத சட்டிங் போட்டு களி ஜனி சவுண்டு விடாத நேக்கா கண்ணு விடாத சோக்கா சூட்டு விடாத இது பழக காட்டி என்ன மெசலாக்காத சந்திக்க புள்ள பூந்து சிந்து பாடுடா எத்து காட்ட தேவையில்லை சொத்து பத்துடா சிஸ்டர் இவன் பேரை சொல்ல வாழ்ந்து காட்டுடா இல்ல சரக்கடிச்சு அப்பாயில் போட்டு காட்டுடா ஆனா பாலையிலே போகும்போது ஒத்தருவாளா ஆடி மாடியா கட்டிருப்பாண்டா மாமா மஸ்தா ஒரு தூக்கம் போட பயப்படுவாண்டா வாழ்க்கை ஒரு வட்டம் போலடா அதுல கலர் கலரா ராஜா நீ பிட்டு ஓட்டுடா மல்லாக்க நீ படுத்து பாருடா மேலே வானத்தில் நட்சத்திரம் திரிக்கு பாருடா சூடான இட்லிக்கு சட்னிய தொட்டுக்க கண்ணான பொண்ணு நிலை கஷ்டப்பட்டு பாரு அவரு டவுசரு காசை குத்து பாரு ஹாப்பி ஓ மதுரு என்ன அல்ல வாய திறந்தா ஜொலிக்குது ஓ பல்லு நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு தெரியாதா ஜிந்தாக்னா என்னன்னு தெரியாதா தெரியாது கணபதி கலெக்டர் ஆபீஸ் மீட்டிங் போனோம் நீ வேலையை முடிச்சிட்டு நேராங்க வா சரி என்னடாமா என்ன யோசனை ஒன்னும் இல்லப்பா அப்பாவுக்கு நேரம் ஆச்சு சீக்கிரம் கிளம்பணும் போடா பாக்கியமா வட்டாடா ஐயா வணக்கங்க ஐயா வாங்க ஐயா ஐயா வணக்கங்க ஐயா ஐயா ராமசாமி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயா புண்ணியத்துல நல்லா இருக்குங்க ஐயா வீட்டுக்கு போனோம் ஐயா பண்ண வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க அதான் உங்களை பார்க்க வந்தோம் என்னையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க பேரம் பிறந்திருக்கான் உங்க வாயால ஒரு நல்ல பேரை வைங்கய்யா நம்ம தான் சாமி காலில் வேணும் சாமி போய் நம்ம காலில் போட்டுட்டு வைங்கம்மா குழந்தைக்கு நீ ஒரு நல்ல பேரை வைங்க என் பொண்ணு வைக்கிறா பாரியா பேர் இப்போ சிவலிங்கம் ஐயா இந்த காலத்துல எல்லாரும் வாயில் வராத இங்கிலீஷ் பேரை வைக்கிறாங்க நம்ம சின்னம்மா நம்ம சாமி பேரையே வச்சிட்டாங்க ஐயா பகிமா குழந்தை காதுல நீயே பேர் சொல்லிட்ட சிவராமா 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 சின்னம்மா கோதலாம் ஐயா அண்ணா கோணத்திலயும் ஐயா தான் அதான் சொன்ன இல்லையா என் பொண்ணு என்ன மாதிரியே தான் இருப்பா அண்ணே மன்னார் அண்ணே சீக்கிரம் வாணே, சூப்பர், சீக்கிரம் வாணே, சீக்கிரம் சீக்கிரம். என்னடா அங்க போறீங்க பாருனே. என்னடா செம்மண்ல விளைஞ்ச வள்ளிக்கிழங்கு மாதிரி சும்மா இருக்கு. இதெல்லாம் கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன்டா. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொன்னேன். எப்படி கிடைக்கும்? டேய் அண்ணி கையில கால்ல விழுந்தாவது இப்ப இப்பவே அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டா. வாடா. டேய் 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 என்னடா வாழ்க்கையில போனது வந்தது பத்தலோ தொத்தலதோ சிக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு தங்கத்திலையே எனக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலடா. என்னன்னா இதுக்கு போய் கண் கலங்குறீங்க தம்பி? நாங்க இருக்கும்போது அப்ப ஒண்ணு செய்யுங்க. சொல்ல கப்பை சுத்த காசுல ஒரு தங்கத்துல ஒரு தாலியும் மாலையும் வாங்கிட்டு நான் பிள்ளையார் கோயில வெயிட் பண்றேன். அண்ணிய சேர் ஆட்டோல டச் பண்ணாம கூப்பிடுங்க. ஓகே சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு கேட்டா அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரியே இருப்பாருன்னு. அமிதாப் பச்சனா? சூப்பர். அண்ணிய தாலி சூப்பர். சரிண்ணே சரிண்ணே. அண்ணே என்னங்கடா அட போங்க. அண்ணி போய்ட்டாங்க பாருங்க. காணா டேய் எங்கடா போய் போறாங்க? அண்ணி எங்க போறாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்றோம். நாம ஃபர்ஸ்ட் டேட் கொண்டாடுறோம். அண்ணே நீங்க மட்டும் தானே? அப்பாடா நான் என்னமோ உங்க சௌரியத்துக்கு கல்யாணம் முடிக்கிற மாதிரியே இருக்கு. கொன்றுவே அண்ணியை சீக்கிரம் கண்டுபிடிப்போமா? சரிண்ணே சரிண்ணே. ஓகேண்ணே வாங்க வாங்க வாடா வாங்க வாங்கடா வாடா. இல்லாட்டி மாத்திருந்தே. ஏதோ ஏதோ வந்துட்டே இருக்கேன். எங்க போயிட்டு வர? இந்த ஜிமிக்கி உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. சும்மா கிண்டெல்லாம் பண்ணாத. கிண்டெல்லாம் பண்ணலடி, உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கா. எவ்வளவு நாள் தான் லவ் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருப்பேன். சீக்கிரம் சொல்லி தொலையேண்டா. உன்னை பார்த்துக்கிட்டே இருந்த போல இருக்கு. இந்த ஜிமிக்கில அவ்வளோ அழகா இருக்குடி. என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். என்னங்கப்பா அண்ணிய நினைச்சு அண்ணனை ஒரு பாட்டு கூட பாட விட மாட்டேங்க. அது நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல பாடிக்குங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன விஷயம்? அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணே. நீ கேளு. அண்ணி அண்ணியா அண்ணிய பத்தி கேளு கேளு கேளு. அண்ணி தாலி அறுத்தா நீங்க எங்கனே சாப்பிடுவீங்க? அண்ணி கழுத்துல தான் மூணு முடிச்ச ஸ்ட்ராங்கா கட்டிடுவீங்க. பார்த்தல யாருக்கு முடியும்? அட நீங்க வேற இந்த கேலி கொண்டு ஒருத்த ரொம்ப அசிங்க பத்திரானே. ஆமாண்ணே நான் என் அண்ணன் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவனே ஒரு கூமுட்ட அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டான். டேய் அவன் கிட்ட நான்சென்ஸ் ஆப்தி இடியட் ஆப்தி ஸ்டூபிட் ஆப்தி ஃபூல் யாரா அப்படி சொன்னதே? பாத்தியானே பாத்தியானே உனக்கு கேவல கோவம் வரும்போது உன் தம்பிங்க எங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். அவனை விடுங்கடா. உலகத்துல எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா? நான் ஒரு அறிவு கடல். அண்ணி தாலி அறுத்துட்டா இந்த இவன் வீட்டுல சாப்பிட்டு போறேன், இவன் சோறு போட மாட்டானா, உன் வீட்டுல சாப்பிட்டு போறேன், உன் வீட்டுல சாப்பிட்டு போறேன், அந்த அவங்க வீட்டுல சாப்பிட்டு போறேன். ஆனா அதுவுமே இல்லப்பா. ஒரு காக்குல அரிசியை வாங்கி நானா பொங்கி ருசிச்சு ரசிச்சு காரம் நிறைய போட்டு அப்படியே காப்பிடு. சூப்பர்ண்ணே. தூ போடா என் கூறு கட்டோ. நீ சொத்ததோட உன் பொட்டாட்டி தாலி இருப்பான். இதெல்லாம் தெரியாம நீ ஏன் உயிரோட இருக்கற? போய் வண்டி எடுங்க. டெய்லி மட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உருப்புற மாதிரி எனக்கு தெரியல. என் முண்டாட்டி எதுக்கு தாலி இருக்கணும்? நான் ஏன் தாலி கட்டணும்? செட் அப் பண்ணிக்கிற வேண்டியதான். Don't use plastic bags. It's poisonous for the bird. கோயிலுக்கு போயிட்டல்ல. படிச்சிட்டு இருக்கேன்ல. போயிட்டு வந்து படிச்சுக்கலாமா? Plastic bags. பரிச்சை வருது இல்ல. நீ படிக்கிற லட்சணம் தான் தெரியுதே. எல்லாம் அந்த மனுஷன் கொடுக்கிற செல்லம். It's better using paper bags. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல ஐயோ நானும் வரேமா. ஏய் கார்ல போலாம்டி. வேணாமா நடந்தே போலாம். காளி கோயிலுக்குடி. பரவாயில்ல வாமா. வர வர இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. நீ வா. நல்லா இருக்கியா சிவராமா? ஆ நல்லா இருக்கம்மா. ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு ஐயா சொன்னாரு. நல்ல வேலைப்பா, என் பொண்ண சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்ட. சரிப்பா கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஆ சரிங்கம்மா. என்னது கேக்குறீங்க? சும்மாதான். திரும்ப திரும்ப ஏங்க என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? நல்லா இருக்கான்னு தான் கேட்டேன். நான் ஒன்னும் வம்புக்கெல்லாம் இழுக்கல. இதெல்லாம் நல்லா இல்லைங்க. ப்ளீஸ் 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 குட்ரி ப்ளீஸ். ஐயோ இது வெறும் கவரிங். யாரோ கவரிங் குடுறீங்கன்னு. ஐயோ ஏ சாமி, ஏண்டி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியே? உட்காருங்க சாமி உட்காருங்க. நின்னுட்டு இருக்காங்களே என்ன சாமி இவ்வளவு தூரம்? அம்மா இவங்களுக்கு என் ஜிமிக்கி வேணுமாம்மா. இது என்ன அக்கா போரா இருக்கு? எங்களை மாதிரி ஏழைங்க தான் தங்க வாங்க முடியாம கவரிங்க போட்டு ஆசையை தீர்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ன தலையெழுத்தா சாமி? ப்ளீஸ் கல்யாணி இது புடிமா. சரி வாங்க. எங்க இதே மாதிரி புதுசு வாங்கிக்கலாம். எனக்கு ஜிமிக்கி தான் வேணும். நாங்க தொட்டதை நீங்க தொடவே கூடாது. இதுல இப்ப போட்டதை வேற கேக்குறீங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சா எங்களை தொலைச்சிடுவாருங்கம்மா. அப்பாவையே சொல்ல வைக்கிறேன். வேணாம். ஐயோ சாமி அப்ப கொடுக்க சொல்லுங்க. கொடுத்துடி. இப்படி புடிவதமா இருக்கா? வணக்கம். வணக்கங்கய்யா. அடடே நீயா? வணக்கம்பா. மூலஸ்தானத்தை பார்த்துட்டு போயிடலாம். அப்பா என்னடாமா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு போலாம்ப்பா. சாமி கும்பிட்டு வந்து எடுத்துக்கலாம்டா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்கம்மா. முன்னாடி வாங்க. சின்னம்மா ரெடி ரெடி ஸ்மைல் ரெடி. பேசுறமா கொஞ்சம் வெளியே வா. எப்படி வருவான்? பேரை சொல்லி கூப்பிட்டா தானே வருவான். கூப்பிடியா? இங்க வா. ஏன் தயங்குற? வந்து நில்லு தைரியமா. தைரியமா நிக்கணும். சின்னம்மா ரெடி பாருங்க. ஸ்மைல் ஸ்மைல். கணபதி கும்பாபிஷேகம் எப்ப வச்சிருக்கதா சொன்னாங்க? வர்ற ஆவணியில் வச்சுக்கலான்னு இருக்காங்க. எந்த உதவி வேணாலும் தயங்காம கேட்க சொல்லு, செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். சரி, நீங்க தான் கேட்காம பண்ணுங்க. இப்ப என்ன, நீ வாங்கி கொடுத்த தாவணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சூப்பரா இருக்குடி, போதுமா? கேட்டா சொல்லுவியா? என்ன பண்றேன் பாருன்னு இரு, நான் போய் நெய்தீபம் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க போயிருப்பா? இந்த தாவணில ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? ஆமா. குட்ரி குட்ருங்க, குடுங்க, சொன்ன கேளுங்க. அரசு அதிகாரிகள் மூலமாக நடைபெறாமல் இருந்த திருமணம் நடைபெறும். திருமண பந்தங்கள் கைகூடி வரும். சூப்பர் பிள்ளையா இருக்கு. ஏய் இங்க வா. நானா? ஆமா இங்க வா. இந்த வர்றேன். என்னங்க சார், என்னங்க சார், என்ன சார், என்ன? பூக்கடல போய் ரெண்டு மாலை வாங்கிட்டு வாடா. மாலையா? ஐயா காசு, நம்ம கல்யாணத்துக்கு நம்ம தானே மாலை வாங்கணும். பை ஆம். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சும்மா தான் சார். செக்க போடு போடு ராஜா காட்டுல மழை பெய்யுது. வந்து 4 நாள் கூட ஆகல, நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஓ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கியா? இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு குறைச்ச விலை. என்னைய ஊருக்குள்ள மொட்டை பயில திருறேன்னாங்க. இன்னைக்கு எனக்கு மேரேஜ் கன்ஃபார்ம். ஏட்டையா மாப்பிளைய கூடு. மாப்பிள்ளை நான் தானே சார், நான் தானே. முன்னூறுரா என்ன மாப்பிளைய ஸ்டாக் வச்சிருக்காங்களா? ஐயோ காசு போச்சு. மாலைய கூடுறா. வா இந்தாங்க பிடிங்க. ஐயோ என்னையா தயங்குற? ஐயா ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படியா? போடுறா மாலையா, எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. அந்த கல்யாணமா? இவங்க கல்யாணத்துக்கு நான் மாலை வாங்கி கொடுத்தது தெரிஞ்சா எனக்கு மாலை சாத்திடுவாங்களே. போட்டு வாழ்த்தியா? போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு. என்ன கல்யாணம் முடிக்கல இல்ல, நீங்க எலக்ட்ரிக் பில்லு கூட கட்ட காசு இல்லாம அலைவீங்க. நல்லா இருக்கான். பேசாம போயிட்டேனா உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேனா? போடா. எங்க உடுங்க. எங்க உடுங்கன்ற. கத்த. ஐயோ உடுங்கன்ற. கத்தாதன்ற. கத்தாம. கத்து. நல்லா கத்து. நானும் கத்துவா. நீ என் கைய பிடிச்சு இழுத்தேனே. அதுக்கு மேல என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க விளையாட்டு தந்துக்குற அளவு இல்லையா? செய்யறதெல்லாம் புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு பிடிச்ச ஜிமிக்கி போட்டிருக்க, உனக்கு பிடிச்ச தாவணி கட்டியிருக்க, உனக்கு பிடிச்ச பொட்டு வளையல் இப்படி உனக்கு பிடிச்சதெல்லாம் போட்டுக்கிட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரேனே. புரியுதா? எவ்வளவு திமிருந்தா அப்படி பண்ணுவான்? தேவைதாங்க. உங்க உசிரை காப்பாத்துறதுக்கு ஏன் உசிரை எடுக்கலான்னு பாக்குறீங்களா? என்ன விட்டுருங்க. எப்படி விட முடியும்? என் உசிரை காப்பாத்தினப்பவே நான் உன் உசிர ஆயிட்டேன்டா. என் மானத்தை காப்பாத்தினப்ப நான் உன் பொண்டாட்டி ஆயிட்டேன்டா. ஒவ்வொரு நிமிஷமும் உன் பொண்டாட்டியா தான்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி விட முடியும்? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. பைத்தியம் தான்டா, பைத்தியம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சு வாழறேன். நான் உன் மேல எவ்வளவு உயிரா இருக்கேன் தெரியுமா? உனக்கு எப்படி எல்லாம் பிடிக்குமோ அப்படி எல்லாம் என்ன மாத்திக்கிட்டு சாகுற வரைக்கும் உன் கூட வாழணுங்கிற ஆசை பைத்தியம் தான்டா, பைத்தியம் தான். அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. வெள்ளவேடா இறங்குடா. கிராமம் 1786 ஊராட்சி, 33 பேரூராட்சி, 8 நகராட்சி, 16 தாலுகா, 3 மாவட்டம், 20 எம்எல்ஏ, 4 எம்பி, 3 மாநில மந்திரி, 2 மத்திய மந்திரி. இவங்க எல்லாம் பண்ண முடியாதங்க. வேணா சொன்னா கேளு, என்ன பத்தி தெரியாது. டேய் நீ என்னடா பெரிய ஐயா வேணான்னு ஒதுக்குறது எடுத்து நீ யாரா? போலீஸா? டேய் போலீஸ்னா ஸ்டேஷனுக்கு போணுமா, சம்பளம் வாங்கணுமா, பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தமா இருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸா? பிரச்சனை யார் வந்தாலும் ஏன் நாளைக்கு உன் பொண்ணே ஒரு பையனை எடுத்து வந்து கல்யாணம் பண்ணி வைனாலும் பண்ணி வைப்பேன்டா நானு. உன்னால என்ன பண்ண முடியும்? என் பொண்ணை இப்படிதான் நான் வெட்டுவேன், இப்படிதான் நான் வெட்டுவேன். ஹோட்டல்லாம் சுத்தமா இருக்கா? எல்லாம் கிளீனா இருக்கு. குடிக்கிறது கேன் வாட்டர் தானே? எப்பவும் கேன் வாட்டர் தான். என்ன கேன் வாட்டர் இல்லாம எந்த ஹோட்டல்ல? சரி சரி. ஐயோ என்னென்ன குடியார பையெல்லாம் கடக்குள்ள விட்டுருக்கீங்க. நாளைக்கெல்லாம் குடியார வந்தானா நான் கடக்குள்ள வரமாட்டேன். தம்பி இலைய போடுங்க. என்னென்ன சாப்பிட்றீங்க? 4 புரோட்டா வைங்க. நம்ம கடையில் பூரி ஃபேமஸ்ண்ணே, கிழங்கோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தம்பி நல்லா மைண்டில் வச்சுக்க, நான் கேட்டதை தான் நீ கொடுக்கணும். புரோட்டா வை. சரிங்க. பூரி ஃபேமஸ் பெரிய பாம்பே விலாஸ் ஹோட்டல் வை வை. அண்ணன் கேக்குறதா குர்ரா? ஆ சரிங்க முதலாளி. சொல்லுங்க, சொல்லி பழக்குங்க. சால்னா கொண்டு வா, ஊத்து. போதும். தம்பி இங்க வா. அடுத்து என்ன சாப்பிடுறீங்க? ஒரு முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு வா. அண்ணே நம்ம கடையில் அடை தோசை அட்டகாசமா இருக்குண்ணே. தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கேட்டதைத்தான் நீ கொடுக்கணும். நீயா ஒண்ணு செய்யக்கூடாது. டேய் என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் குடுறா. சரிங்க ஓனர். கேட்டியா கேட்டியா? போ போப்பா. மரமண்டைக்கு கால் தோசை நெய் தோசை வித்தியாசத்தில் எப்படி திங்குது பாரு. அண்ணே 55 ரூபா பில்லு. தம்பி உனக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், நான் கேட்டதை தானே நீ கொடுக்கணும். ஆமாண்ணே. இது என்னடா இது? சாப்பிட்டதுக்கான பில்லு. சாப்பிட்டதுக்கு பில்லு நான் கேட்டனா? இல்ல அது வந்து அப்புறம் கொண்டு வந்திருக்க ஓனரையா இந்த ஆள் பிரச்சனை. ஐயோ இவனோட பெரிய ரோதனையா போச்சு. கடைக்கு வந்த கஸ்டமர்கிட்ட என்னடா பிரச்சனை? ஐயா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்தா பில்லை நான் கேட்டனாங்கிறாரு. என்ன முறப்பு? போங்க சார், என்னைக்குமே கஸ்டமர் கேட்டதை கொடுத்து பழகுங்க, சும்மா பில்லெல்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ ஐயோ, என்னென்ன பில்லெல்லாம் கொடுத்துருக்காரு. அண்ணே, பொதுமக்கள்லாம் இருக்காங்க, அப்படியே உள்ள போயிடலாமா? இந்த கடையில மாவு கல்லுல ஆட்டுறீங்களா கிரைண்டர்ல ஆட்டுற? கல்லுல தான் ஆட்டுறோம். கல்லுல தான்? ஆமா. அப்பாடா, வாங்கனே ஆட்டுறேன், வாங்கனே ஆட்டுறேன், யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு எஸ்கே வந்துக்குதீனா? வேணாங்க, வேணாம், இங்க இருக்க வேணாம், வா எங்கேயாவது போயிடலாம். சே, உங்களுக்கு பயந்தா நான் ஊரை விட்டே கிளம்பிட்டேன். நீங்க என்னன்னா என்ன உலகத்தை விட்டு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? என்னை விட்டுரு சாமி, நான் எங்கேயாவது போய் பொழிச்சுக்கிறேன். விட்டுட்டு போயிட்டேன்னா உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? எங்கேயும் கொடுத்துக்கிட்டு செத்து வேண்டாம். முண்டோம் முண்டோம், ஏன்டி இப்படி புத்தி கட்டி பேலையிற? ஊர்ல வேற ஆம்பளை கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னா போக வேண்டியதாண்டி. ஏண்டி என்ன வந்து சாவடிக்கிற? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் என் மானத்தை காப்பாத்தி மறுபிறப்பு கொடுத்தது நீதான்டா. அதனாலதான் உன்னையே சுத்தி சுத்தி வர. அது புரிஞ்சுக்காம கொழுப்பு எடுத்து போய் அலையிறன்ட்டிய. என்ன எவ்வளவு வேணாலும் ஏசிக்க அடிச்சுக்கடா, ஆனா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறா. இங்க இருந்து என் அப்பன் கையால சாவ குடுக்கறதுக்காடா உன்னை துரத்து துரத்து காதலிச்ச. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. அந்த 4 பேர்கிட்ட விட்டுருந்தேன்னா அவங்க என்ன சாகடிச்சிருப்பாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட போராடி காப்பாத்தி ஏண்டா இப்படி என்ன உயிரோட சாவடிக்கிற? நீ எனக்கு வேணும்டா, நீ எனக்கு வேணும். ஏன்டா யோசிக்கிற? அறுத்து கொள்ள, நான் உயிரோட இருந்தாதான் அவருக்கு பிரச்சனை. அருடா அரு அசஞ்ச அறுத்துக்குவேன். நான் செத்தாலும் என் உசுறு உன்னையே தாண்டா சுத்தி சுத்தி வரும். நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 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 உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை பெத்துக்கணும். என்ன மாதிரி ஒரு அழகான பையனும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணும் பெத்துக்கணும். ஆசைய பாரு, 2 டசன் பெத்துக்கணும். சீ, ஹே சிவா, ஹே சிவா, 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 சிவா. கூடாது. நீயே வந்த என் தம்பி வீட்டுக்கு முறுக்கு சுட்டு கொடுத்து என் பொண்ணை இதை காணையா அதாதம்மா. ஐயாவே தன் பொண்ணு போன சோகத்துல அழுதுகிட்டு இருக்காரு, நீ வந்து இப்ப இங்க அழுதுகிட்டு இருக்கிய. தள்ளிக்க ஐயா வர்றாரு. ஐயா சாமி உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லையா, பொண்ணை காணையா. எழுந்துருமா, எழுந்துரு, அழாத. இந்த பாரு சொன்னா கேளு. நான் கணபதி எதுக்கு அந்த அம்மாவோட பொண்ணை காணமா? ஹேய் இங்க வா. ஐயா என் பொண்ணு, உன் பொண்ணு எங்கேயும் போல. அந்த ஐஸ் வண்டி ஓட்டான சிவராம அவனை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். ஐயோ என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா. ஏய் சத்தம் போடாத, அவங்க ரெண்டு பேரும் கிடைச்சாங்கன்னா வெட்டி புதைச்சிருவேன். ஐயோ வேடா சாமி, அவ எனக்கு ஒரே பொண்ணு. நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன் ஐயா, இல்லீங்களா? இருங்க பேங்க் மேனேஜர். நான் சொல்ல ஐயா, திருவள்ளூர் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துருக்காங்க ஐயா. அப்படியா? நிச்சயமா தெரியுமா? ஆமாங்க ஐயா, இப்பதான் சர்வர்ல பார்த்தேன். நம்ம பசங்க சலனை போட்டு சலிச்சுட்டு இருக்காங்கய்யா. திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எந்த மூல முக்கில இருந்தாலும் தூக்கிட்டு வந்து காலத்துல போடுறியா? வண்டியை ஏற்றா ஐயா, ஹாஸ்பிட்டல் வாங்கய்யா. அவன் எங்க இருந்தாலும் கண்ட சொன்னமா வெட்டாம நான் போய மாட்டேன்டா. என்ன பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போலாம். சரி வா. உலகத்துக்கே சோறு போடுறோம் பா தமிழ. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மொழி தெரியாத ஊர்ல பசிக்காக சாப்பிட்டா காசுக்காக அடிப்பியா? நீங்களாம் ஒரு மனுஷனாயா? உங்களுக்கு பணம் தானே வேணும், இந்தாங்க பொறிக்கீங்க. எங்க தமிழ்நாடு பக்கம் வந்து பாரியா, எத்தனை மொழிக்காரனும் எத்தனை நாட்டுக்காரனும் வாழ்ந்துட்டு இருக்கான்னு. வந்தவங்களை வாழ வைக்கிறதாண்டா தமிழ்நாடு. அதனால தாண்டா உலகம் ஃபுல்லா தமிழ பறந்து உயர்ந்திருக்கான். நீங்க வாங்கப்பா. சரிங்க. தம்பி மா உன்னதாமா ஏமா உங்களை கூப்பிடுறாங்கம்மா. இங்க வாங்க. பேர் என்னப்பா? சிவு. பரமசிவு. அவர் பேரு பார்வதி. என்னது? இல்ல இல்ல, என் பேரு பரமசிவு, அவர் பேரு பார்வதி. என்னம்மா உளறற? அவரு பரமசிவு, அவன் சிவராமன்றா? இல்ல, அவர் வேற யாரையும் கூப்பிடுறாரு சார். என்னங்க நீங்க குழந்தைங்களை போட்டு விரட்டிட்டு இருக்கீங்க? வாள பேர் ஏமேன்னு விசாரிச்சுக்கிட்டு. ஒன்னும் பயப்படாதீங்க. நேத்து நைட்டே சாரு கிட்ட உங்களை பத்தி நான் பேசிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பயப்படுறீங்கன்னா, சாரு தமிழ்ல பேசுறாரு, அதுக்கு தானே. இன்ஸ்பெக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான், பாகுண்டாரா சார்? நேனு பாகுண்டார் சார். யூனிஃபார்ம் போட்டா பிகு பண்ணிப்பார். எதுக்கும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். அதே மாதிரி எல்லா வீட்லயும் ஆம்பளைங்களை பேச விடாம பொம்பளைங்களே பேசிட்டு இருக்காங்க. நீயாவது உன் புருஷனை கொஞ்சம் பேச விடுமா? என்ன மீர் வேறண்டி, உன் பொண்டாட்டி மாட்டினாட்டாரோ? என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. தோ ஓசந்தி அம்மா. செத்தாலும் நான் சந்தோஷமா சாவேண்டா. ஏய் என்னடி இதுக்கு போய் சிவா திரும்ப சரி சிரிடி என் செல்ல பொண்டாட்டி சிரி. பேச ஆசை இருக்கு, வெக்கத்தை உடைக்க நேரம் எதுக்கு? இதழ்கள் சேரையில சத்தோ துணையா காத்திருக்கு. தேனிய இழுக்க தனியா தவிச்சு விரிஞ்சுத தாமர பூவை கிடக்கு. விழிகள் போதும் புள்ள, மனசுக்கு மாஞ்சா தேவையில்ல. நமக்காக நாம் சேர்ந்தோமடி, இன்பங்கள் தான் அறிந்தோமடி, பிம்பங்கள் தான் தொலையாதடி. சேலை மடிப்பு படிகள் போல அதிலேறி நான் பயணம் செல்ல, தங்கத்தை உரச ஆசை இருக்கு, வெக்கத்தை உடைக்க நேரம் எதுக்கு? இதழ்கள் சேலையில சத்தோ துணையா காத்திருக்கு. தேனிய இழுக்க தனியா தவிச்சு விரிஞ்சுதன் தாமர பூவே கிடக்கு. விழிகள் போதும் புள்ள, மனசுக்கு மாஞ்சா தேவையில்ல. பிள்ளையாய் சேர்வோமடி, விளையாட்டை தான் தொடர்வோமடி, பனி உருகு முன் பகிர்வோமடி, தொடுவானத்தில் இணைவோமடி. என்னை தாங்கவே நீ இருக்கிறாய், உன்னை காத்திட நான் துடிக்கிறேன். ஆசை இருக்கு, வெக்கத்தை உடைக்க நேரம் எதுக்கு? இதழ்கள் சேரையில சத்தோ துணையா காத்திருக்கு. தேனிய இழுக்க தனியா தவிச்சு விரிஞ்சுதன் தாமர பூவே கிடக்கு. விழிகள் போதும் புள்ள, மனசுக்கு மாஞ்சா தேவையில்ல. மாப்பிள்ள, தெரிஞ்சோ தெரியாமல அந்த பொண்ணை கூட்டிங்க வந்துட்ட. இப்போதைக்கு நல்லா ஊருக்கு போக முடியாது. நீ இங்கே இருந்தாலும் கண்டிப்பான தேடி கண்டுபிடிச்சு வெட்டிடுவாங்களா? ஒன்று பண்ணு, ஆந்திராவில் இருக்கிற பையன் பொண்ணுங்கள்லாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு பாதுகாப்புக்காக தமிழ்நாடு தேடி வராங்களா? அதே மாதிரி நீங்களும் ஆந்திராவுக்கு போயிடுங்க. நான் செய்த குறும்பு உண்டாச்சி கரும்பு. டேய், செய்யறது செஞ்சுட்டு கரும்பு குறும்புன்னு சொல்லி. ஆமாண்ணே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணே. நான் அப்பாவா போறேண்ணே. நீங்க எப்ப நான் அப்பாவா போறீங்க? நான் அப்பா ஆயிட்டேன். என்னண்ணே சொல்றீங்க? பின்ன என்னடா, நான் சர்க்கஸ் கம்பெனியை நடத்திட்டு இருக்கேன். கொண்டாட்டிங்கிற பேர்ல யானையை கல்யாணம் பண்ணிட்டு ஏற்கனவே தீனியை போட முடியாம அவசரப்பட்டுக்கிறேன். பத்தாவது கம்பெனி வேற நஷ்டத்துல ஓடுதுல. அவளை மாதிரியே ஒரு குழந்தை பொந்துருச்சுன்னு வச்சுக்க, என்ன நானே வித்துக்க வேண்டியதுதான். அண்ணே, அன்னையவான யானைன்னு சொல்றீங்க? சாதாரண யானை இல்லை, குமிக்கு யானை. டேய், என்ன இதெல்லாம் போய் முன்னாடி சொல்ல போறியா? இல்லைண்ணா, உச்சா போயிட்டு அடைக்க வச்சுன்னா ஆம்பத்தூர். ஒரு வாரிஸ் உருவானதுமே நம்மளை கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். என்னாச்சு, இது கொடுமையா இருக்குது. டேய், இவனை பார்த்துருக்கியடா? ஏய், போட்டோவை காமிச்சு கேட்காத. சிவராமனை தெரியுமான்னு கேளு. சிவராமனை தெரியுமாடா? சிவனை தெரியும், ராமனை தெரியும். சிவராமனை நான் பார்த்ததே இல்லையே. என்னடா பேச்சு, வண்டி ஏறா சார். என்ன சார் இவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்காம போறீங்க? போயிட்டே சரி இன்னுமா வந்து நிற்கிறேன். வாங்கினேன் 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 போகலாம் வாங்கினேன். நீ திட்டுவேன்னு நான் போவே இல்லடி. பாப்பா கிட்ட சொல்லிக்கிறேன்னு முருகண்ணன் தாண்டி கூட்டிட்டு போயிட்டாரு. கொஞ்சோடு தாண்டி குடிச்சேன். தொடாத என்ன, தொடாத. சொன்ன தாங்க மாட்டேன்னு தான் சொல்ல. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான வேலை, கையெல்லாம் வலி. பாரு தோள்பட்டெல்லாம் ஒரே வலி. அதான் எவ்வளவு கஷ்டமான வேலைனாலும் என் புள்ள மேல சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன்டி. என்னடி பூ போட்டலாம் அமக்கலமா இருக்கு. விஜய் அம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. சரி நீ போய் குளி. நான் இன்னைக்கு வேலைக்கு போலப்பா. ஏன் பின்ன இவ்வளவு அழகான பொண்டாட்டி விட்டு? ஐயா இதையே எத்தனை டைம் தான் சொல்லுவ? பின்ன என் பொண்டாட்டி ஐஸ்வர்யராமன் சொல்றியா? என்னால முடியாதுமா, என் பொண்டாட்டி அவளையும் தாண்டி அழகி அசடு வலியுது. அப்ப நீயே தொடச்சு விட. காலங்காத்தால பல்லு கூட விளக்காம கையால் இல்லடி. என்னடி தண்ணி அடிச்சு கீழே விட்டுட்டு இருக்க? ஆமாமா. என்னது இது குடமெல்லாம் இப்படி களைஞ்சு கிடக்கு? காத்துமா? இல்ல இல்ல பூனை. பூனையா? ஓ அந்த பூனையா? சிவராமா. ஆமாமா பூனைமா காத்துமா. வேலைக்கு போலியடா சாமி? கிளம்பிட்டமா. ஏன்பா சிவராமா? என்னங்கம்மா? முகத்தை தொடச்சிட்டு போப்பா, வெளியில போனா யாராவது கேலி பண்ண போறாங்க. நல்லா தொடச்சுக்க. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் சரியான திருடிங்களா இருக்கீங்கடி. என்னம்மா சமாளிக்கிறீங்க அப்பா? அண்ணா நம்ம ஊர்ல தான் தெருக்கு தெருக்கு வைன் ஷாப் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஊர்ல பட்டசாரை நல்லா இருக்கு அடிக்கலாம் வான்னு கூட்டு வந்திருக்கியே, என்னென்ன இது? நம்ம ஏரியாவில் ஆயிரக்கணக்கான வைன் ஷாப் இருந்தாலும் இந்த ஏரியாவோட சாராயத்தை குடிச்சிட்டு இந்த கோங்கரா ஊர்காவை நக்குன்னு வச்சுக்க, சும்மா கும்முன்னு தூக்கிடும். நீ வேணா அடிச்சு பாரு. யாரா என்ன அடிக்கிறவன்? ஈசி பெருமாள் நாயுடு. ஏவி சார் வாங்குனாரா? இக்கடத்தான் மிக பணியா? டேய் நீங்க தமிழ்நாட்டில் தமிழை கொலை பண்ணது போதும், இங்கே ஆந்திராவில் வந்து தெலுங்கை கொலை பண்ண வேணாம். தமிழ் எனக்கு நல்லா தெரியும், நீ தமிழ்லேயே செப்பு. நல்லா இருக்கீங்களா சார்? என்ன சார் இங்கே டியூட்டியா? டியூட்டி தான். ஏண்டா பட்ட சாராயத்தை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு ரோட்டில் கலாட்டா பண்ண பார்க்குறீங்களா? சார் இது தண்ணி சார். யார் சார் சொல்லுது சாராய்? யாரை ஏமாத்த பாக்குற? இது பட்ட சாராய் தான். நல்லா டேஷனுக்கு சார் இது தண்ணி சார். சாய் மறுபடியும் மறுபடியும் போய் சொன்னா ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். இது சாராயம் 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 சார். இவனு பொய் சொல்லி மயக்கிறதுக்காக சும்மாவே பச்சை தண்ணி சாராயன்னு சொன்ன சார். என்ன ஏமாத்தலாம் முடியாது, மரியாதையா நட டேஷனுக்கு. சார் உனக்கு நம்பிக்கை இல்ல, குடிச்சு பாரு சார். குடிச்சு பாரு. வேணா மாட்டிக்க போறோம். கம்முனுடா. தண்ணி தான் சார், நீங்க குடிச்சு பாருங்க சார். என்னடா சுரு சுருங்குது? காய்ச்சல் தண்ணி சார், இப்ப பாருங்க சார், இப்ப வெறும் வெறும்னுது காம்பினேஷன் சார். தூக்கி தூக்கி குடிங்க, கப்பு நடிங்க. டேய், என்ன திமிர் இருந்தா போலீஸ்காரனுக்கு பட்ட சாராயம் கொடுத்து ஏமாத்துவே நீ. போலீஸ் நான் இங்க இருக்கும் போது நீ யாருக்கு சொல்லிட்டு அடிக்கிறோட பெரிய ஆபீசரை பார்த்துட்டான். சார், இவன் பப்ளிக் ரோட்ல சாராயம் குடிச்சிட்டு போறவங்க கிட்ட எல்லாம் கலாட்டா பண்றான் சார். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க சார். சார், நான் ஆடாம நிக்கிறேன், இவர் ஆடிட்டே நிக்கிறாரு. யார் குடிச்சிருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஆமா சார். யோ, என்னையா பிரச்சனை சார்? சாராயத்தை குடிச்சிட்டு ஊருகா ஊட்டி விடு ஊருகா ஊட்டி விடுன்னு டிஸ்டர்ப் பண்றாரு சார். யோ, போலீஸே நடு ரோட்ல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணா பப்ளிக் என்னையா நினைக்கும்? போங்கயா. உஸ்தான் சார், வரேன் சார். டேய், உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன்டா. உன்னையே சார் பிடிச்சிருக்காரு சார், கொண்டு போங்க சார். நீங்க குடிக்கிறீங்களா சார்? பார்வதி, பார்வதி. ஆ, இங்க இருக்கமா. ஓ, வாங்கம்மா. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, ரெண்டு மூணு நாளாவே அவங்க அப்பா அம்மா நினைப்புல மொக்கு மொக்குன்னு இருக்கா. சரியா சாப்பிட மாட்டேன்றா, தூங்க மாட்டேன்றா. ஏண்டா செல்லம், என்னம்மா அம்மா இருக்கும்போது நீ இப்படி கவலைப்படலாமா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா நான் பண்றேன். இங்க பாரு, உனக்கு பிடிக்குமேன்னு புளிப்பா புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. சாப்பிடுற செல்லம். டேய், அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நான் பாத்துட்டு வரேன். அண்ணே, நமக்கு எதுனே ஊர் வம்பு வாங்கனே போலாம். ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை தீத்து வைக்கணும்டா. வாடா. வேணானே. ஏமா, என்ன பிரச்சனை? இது ஏ சொந்த பிரச்சனை. சொந்த பிரச்சனை வீட்ல வச்சுக்கமா, ரோட்லன்னா நாலு பேர் கேக்கதாமா செய்வாங்க. எனக்கு வீடு கிடையாது, அதனால தான் இங்க கொளுத்திக்க போறேன். கொளுத்திக்க போறியா? அதனால தான் என்ன பிரச்சனை கேக்குறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா. இந்த பாருமா, இந்த மாதிரி மரியாதை குறைலாம் பேசக்கூடாது. நான் உனக்கு அண்ணன் மாதிரி, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கீழே வந்து சொல்லு. என்னையா சொன்னா? நான் அண்ணன் மாதிரி கீழே வாமா. என்னது அண்ணனா? ஆமாமா. விடுங்கடே. தாரு, இப்ப வரேன். இதான் தங்கச்சி கலவு. என்னையா சொன்ன? அண்ணா மாதிரி சொன்னேன். அண்ணா மாதிரியா? என்னமா என்னமா முடியலாம் பிடிக்கிற? என் பிரச்சனையே அண்ணன்தாயா. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான். அவனை கொளுத்தலான்னு நினைச்சேன், அவன் ஓடிட்டான். ஆனா நீ இப்ப அண்ணன்னு சொல்லி வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப நான் உன்னை கொளுத்தமா? நான் ஒரு டுபாக்கோர்மா, நான் ஒரு புறம்போக்குமா? அம்மா என்ன விட்டுருமா? இந்த பொண்ணை மாதிரி ஓடுறா. ஊரை விட்டு ஓடி வர எல்லாரோட அப்பனுங்களும் அறுவாளை தூக்கி வெட்டுறதுக்கு நின்னுகிட்டு தான் இருப்பானுங்க. குழந்தை பிறந்த உடனே அறுவாளை கீழே போட்டுட்டு பேர புள்ளைய தூக்கிக்குவாங்க. உனக்கும் அப்படிதான் நடக்கும். இப்ப இங்க நாங்க இல்லையா உனக்கு? அம்மா போல நான் இருக்கேன்ல, அழக்கூடாதடி தங்கம். உன் புள்ள பொறக்கட்டும், அவனை விட்டு உங்க அப்பாவனா அடிக்க சொல்றேன். சரியாடா தங்கம்? அழுகாதடி செல்லம். ஒரு வாரம் சஸ்பெண்டுக்கு அப்புறம் இப்பதான் டியூட்டிக்கு வரேன். எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். இடத்தை பத்தி நீ கவலைப்படாத, எந்த இடமா தான் நான் பாத்துக்கிறேன். மாட்டியே இல்ல மாவன வர. ஏண்டா பட்ட சாராயத்தை பச்சை தண்ணின்னு சொல்லி அன்னைக்கு என்ன குடிக்க வச்சு என் டிபார்ட்மெண்ட்டை என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சல. இன்னைக்கு கையங்களும் மாட்டினியா நிறைய டேஷனுக்கு. சார், இப்பவும் சொல்றேன் சார், இது சாராயம் இல்ல சார், பச்சை தண்ணி சார். எத்தனை வாட்டி போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறேன்? நிறைய டேஷன் சார். வேணானே வந்துடுறேன் சார். ஐயோ, இன்ஸ்பெக்டர் வராரு. வண்டியோட நீங்களே அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க வாங்க சார் வாங்க. பாத்தீங்களா, அன்னைக்கு இதே மாதிரிதான் பட்ட சாராயத்தை பச்சை தண்ணின்னு என்ன குடிக்க வச்சு உங்களை வச்சா என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சான். அன்னைக்கு இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிக்கல. இன்னைக்கு கையங்களவா மாட்டிக்கிட்டான் சார். சாரிட்ட குடுறா குடியா. சார் இப்போ சொல்ற சார், இது சாரா இல்ல சார், தண்ணி தான் சார். குடுங்கறல அப்ப குறா. நானே சார், நானே சார். ஏன்டா குடுத்தா மாட்டிப்ப. அதனால தான குடுக்க மாட்டேங்கற. குடியா பார்க்கலாம். பச்சை தண்ணி தாயா. அப்புறம் ஏயா குடிக்க வேணாம்னு சொன்னேன் சார். ரெண்டுக்கு போனதுக்கு அப்புறம் கழுவுறதுக்கு வச்சிருந்தேன் சார். நான் வேண்டாம் ஏட்டையா தான் குடுக்கிட்டாரு. யோ கழுவ போற தண்ணியா குடிக்க சொல்றியா? உன்னை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றியா? சார் எனக்கு அவசரமா வருது சார். நான் விலகி போனாலும் பிரச்சனை என்ன தேடி தேடி வருது. பார்வதி, பார்வதி பசிக்குதுமா? ஏய் என்னடி இப்ப என்ன? ஊருக்கு போனோம் அவ்வளவுதானே, என்ன நடந்தாலும் பரவாயில்லடி. இங்க பாருடி, உன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். வா போலாம். ஐயா என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா. எப்போ? இப்பதான். எங்க இருக்காங்க? வீட்டுல தான் ஐயா. சீக்கிரம் வந்துடுங்கய்யா. நான் வரேன், நான் வரேன். சரியா சாப்பிடாததுனால லோ சுகர் லோ பிபி வந்து மயக்கடிச்சு கீழே வந்ததுனால பின்னந்தல்ல அடிபட்டிருக்கு. 2-3 நாள் எல்லாம் சரியாயிடும். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்கய்யா. அவங்க கீழே விழுந்த உடனே ஆஸ்பத்திரி போகலான்னு கூப்பிட்டேன். ஆனால் பாக்கி ரூமை விட்டு வரமாட்டேன்னு ஒரே பிடிவாதமாக இருந்துட்டாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். வணக்கம் ஐயா. வேலை நல்லா போயிட்டு இருக்கேன் ஐயா. வணக்கம் அண்ணா. நீங்கள் போயிட்டு இருக்கீங்க ஐயா, நான் வந்துடுறேன். இந்தா அவங்களுக்குள்ள கூலியை கொடு. சரிங்க அண்ணா. டேய் எல்லாம் வேலையை பாருங்களா. டேய் வேலையை பாருங்களா. ஹலோ. ஆ பாக்கியம் பேசுகிறேன். எந்த பாக்கியம்? நான் தான் அங்கிள். ஐயா மாவ பாக்கியம். என்னம்மா சொல்கிறேன்? நீ உயிரோட இருக்க? ஆமாம் அங்கிள். தூக்கி வளர்த்த தோல் வலிக்குதுமா. நானும் உங்க அப்பாவும் எத்தனை வருஷம் நண்பர்கள். ஏமாத்திட்டாம்மா என்ன. நீ செத்து போயிட்டதா சொல்லி எங்க ஏலே உனக்கு வாக்கரிசி போட வச்சுட்டாம்மா கொலகார ராஸ்கன். நாங்க அந்த ஊர் பக்கமே வர மாட்டோம். நீ நீ இங்க வராதம்மா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ அங்கே இருமா. இந்த பாருமா, நீ இல்லாத துக்கத்துல உங்க அம்மா படுத்த படுக்கையாவே இருக்காங்க. உன் குரல் கேட்டா அவங்க மறுபடியும் எழுந்திருந்துருவாங்கம்மா. உங்க அம்மாட்ட போன கொடுக்கறேன், கவலைப்படாத பாக்கியம். நீ உங்க அம்மாட்ட பேசினா அவங்க ரொம்ப இல்ல பாப்பா வந்து அம்மா தின்னா தப்பா நினைக்க மாட்டியே. நைட் சோத்துல விஷம் வச்சிடுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. ஏய் பார்வதி, ஹாய் வா வா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா. டாக்டர் என்ன சொன்னாங்க? ரெண்டு மூணு நாள்ல டெலிவரி ஆயிடும்னு சொன்னாங்க. எங்க உனக்கானோ? ஓனர் பாத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. சரி இந்தா. ஐயோ வர்க்கிலாம் வேணாம்கா. வர்க்கி யார் கொடுத்தா? அஸ்கு முஸ்கு விஜய் அம்மாவோட அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிருக்காங்க. சாவு கொடுக்க சொன்னாங்க, வச்சுக்கோ. ரொம்ப நேரமா கடையில போன் அடிச்சிட்டு இருக்குக்கா, யாருக்கு என்ன அவசரமோ தெரியல. என்னடாச்சு? ஐயா ரிங் போயிட்டே இருக்குங்க ஐயா, போன் யாரும் எடுக்க மாட்டாங்க ஐயா. எக்ஸ்சேஞ்சுக்கு போன் பண்ணி அட்ரஸ் விசாரியா? ஆ சரிங்க ஐயா. கொஞ்சம் வழி பொறுத்துக்கோமா. டேய் இப்படி கொடு. இந்த போட்டோல இருக்கு பாத்தீங்களாமா? ஆமா, நீங்க யாரு? என் பையன் தான்மா. ஒரு சின்ன பிரச்சனை, வீட்டை விட்டு வந்துட்டான். அதோ அந்த மூணாவது தெருவுல தான் வீடு இருக்கு. அவங்க பொண்டாட்டியை இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு பிரசவத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ கொஞ்சம் வழியை பொறுத்துக்கோமா, ஒண்ணும் இல்லம்மா. இப்ப டாக்டர் வந்துருவாருமா. ஐயோ புருஷன் எங்க போய் தொலைஞ்சாரு தெரியல. இந்த நேரம் பார்த்து சக்தி, நீ தான் எங்களுக்கு அருகில் புரியணும். உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? தெரியுமா எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? என்ன விட அப்படி என்னடா முக்கியமான வேலை? அது வந்து இந்த நேரத்துல என்னமா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அவன் தான் வந்துட்டான்லமா. அதுக்கு இல்லன்னு எங்க அப்பாவால எங்களுக்கு எப்போ என்ன நடக்கும்னு பக்கு பக்குன்னு இருக்கு. நீ எதுக்கு சும்மா பயந்துட்டே இருக்க? அதான் சிங்க குட்டியா பிறந்திருக்கானே, தாத்தா வரட்டும் நான் ஒரு கை பாத்துக்கிறேன்னு அம்மாக்கு தைரியம் சொல்லுடா. என் செல்ல குட்டி கொஞ்சிருந்து போதும். அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சிட்டோம். போறாமே பாரு. ஏமா மருந்து வாங்கிட்டு வர சொன்னே, என்னாச்சு? இதோ வாங்கிட்டு வந்துறேன். அம்மா போய் சீக்கிரம் வாங்கி வாங்க. சீக்கிரம் வாங்கி வாங்க. சுடு தண்ணி எடுத்து வந்துறேன். அழகா இருக்கான்ல, உன்ன மாதிரியே இருக்கான்ல. என்ன காதுல ஒரே மண்ணா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா. மறைக்காத, ஒழுங்கா சொல்லு என்ன நடந்துச்சு. சொல்றியா இல்லையா? நீங்க அழுவாதடா, குடி. அழக்கூடாதுடா. கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? அழுவாத, குடிடா, குடிடா. எங்க பணம் கூட உங்க பக்கம் திரும்பாது. எங்க வீட்டுக்காக இல்லைனாலும் இந்த பச்சை மண்ணுக்காகவாவது விட்டுருங்க, எங்க வாழ விடுங்க. பாத்துட்டு இருக்கேன். உங்க அப்பாவை நினைச்சு பயப்படாத. இப்போதைக்கு இந்த வீட்டுல இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் இருமா, அப்புறம் வேற வீடு பாத்துக்கிறான். நாங்களாம் இருக்கோம்ல, வா. குழிய தோண்டி ரெடியா வச்சிருக்கான், இதுல பணத்தை போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சரி வாடா போட்டலாம். யாரோ வர மாதிரி இருக்குடா, வாடா ஓடிடலாம். அப்பா டேய், ஆஹா, ஏண்டா சிங்கிள் டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள பள்ளத்தை பார்த்ததுமே தூக்கமா? இந்த குழியை தோண்டுறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன்னை? டேய் ஏன் தர்றா? டேய் இதோ பர்றா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டே தூங்குறியா? உன்னை காலை பிடிச்சி இழுத்து என்னது? ஐயோ ஐயோ, கொலை, யாரோ கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க, யாரோ கொலை பண்ணிட்டு போட்டுட்டாங்க. ஐயோ என்னடா அது? சார் என்ன சார், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், சத்தியமா சார். ரெண்டு முறை சாராய கேஸ்ல உன்னை உள்ள தள்ளனு பார்த்தேன், உன்னால நான் சஸ்பெண்ட் ஆனேன். ஆனா இப்போ கொலை கேஸ்ல நீ உள்ள போற. கொலை கேஸா? யாருன்னு எனக்கு தெரியாது சார், சொன்னா கேளு சார், ப்ளீஸ் சார். தூக்கடா போனத்தை, பணமும் கையுமா மாட்டி இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாத? தூக்கடா சார். நான் இல்ல சார், தூக்கடா போனத்தை, தூக்குடா சார். ஒரு ஆள் எப்படி சார் பாடி தூக்குறது? நீங்க ஒரே ஆளா தூக்கிட்டு வந்து போட்டா இல்ல? நான் போடல சார், சொன்னா கேளுங்க சார். சும்மா சும்மா போய் சொல்லிருந்தா நான் சார் கொலை பண்ண ஒத்துக்கிறேன் சார். நீங்க வந்து ஒரு கையை பிடிங்க சார், தூக்குங்க சார். தூக்கு பிடிங்க சார், பிடிங்க சார். நான் காலை பிடிச்சுக்கிறேன், நீங்க கை பிடிங்க. தூக்குங்க சார், தூக்குங்க. தூக்குடா. ஓகே சார், நான் வரேன் சார். பத்திர 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 அப்பா நான் வந்துறேன்ப்பா சார். தொப்பி இது லட்டி மூணையும் பத்திரமா பிடிச்சிங்க அப்பாடா. டேய், ஏடா லஞ்சம் குடுக்குற மாதிரி பொணத்தை கொடுத்துட்டு நீ வேலைய பாத்துக்கிட்டு இருக்க? சார் சத்தியமா சொல்றேன், அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். அப்ப எனக்கு இதுக்கு சம்பந்தமா? அது எனக்கு தெரியாது சார், நான் வேலை செய்ய முடிச்சிட்டு பண்ணேன் சார். போங்க சார். டேய், ஏடா நினைச்சிட்டு இருக்க நீ? நல்ல டேஷனுக்கு நான் டியூட்டில இருக்கேன் சார். நானும் தான் டியூட்டில இருக்கேன். அப்ப போய் டியூட்டியை பாருங்க சார். யோ என்ன அது? சாரே வசந்தி நமஸ்கார் சார். என்ன நடக்குது? அவரே கேட்டுங்க சார், நான் செப்பன தப்பாயிடும் சார். சொல்லியா? டேய், நீயே சொல்ற சார். நான் தொழிலுக்கு என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார். நான் பாட்டுக்கு கேபிளுக்கு குழி தோண்டிட்டு இருக்கிறேன், எங்கேயோ ஒரு பாடி எடுத்துட்டு வந்து புதைச்சிருன்னு என்ன உயிரை வாங்கிட்டாரு சார். இல்ல சார், இந்த பொண்ணு எங்கதான் இருந்துச்சு சார்? சார் நீங்களே நல்லா பாத்துட்டு இருக்கீங்க. பொணத்தை நான் வச்சிருக்கேன்னா அவர் வச்சிருக்காரா? யாரையாவது உன் தோல் மேல சாட்சி வச்சிருக்க? இவனுக்கு தெரிஞ்ச பொணம் தான் சார் இது. சார் ஆரம்பத்துல இருந்தே என்ன உள்ள தள்ளுறேன்னு சொல்லிட்டே இருக்காரு சார் அவரு. இல்ல சார், அவர் போய் சொல்றா சார். சார் மறுபடியும் நீங்க சஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? உன்னை சஸ்பெண்ட் எல்லாம் பண்ண போறது இல்ல. தேங்க்ஸ் சார். உன்னை ஒரே ஏரியா உள்ள தூக்கி போடுறேன். தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா மொக்கு மொக்குன்னு இருக்கா. தாத்தா தான் சரியாயிட்டாங்கல்ல, அம்மாவை கொஞ்சம் சிரிக்க சொல்றா செல்லம். ஐயோ, என் பையன் என்ன மாதிரியே இருக்கான். என்ன மாதிரி தான் இருக்கான். முடி என்ன மாதிரி இருக்கு, கண்ணு என்ன மாதிரி இருக்கு, மூக்கு என்ன மாதிரி இருக்கு, உதடு என்ன மாதிரி இருக்கு. எங்க உன் உதட்ட காட்டு. சீ, எனக்கு புழுப்பு அதிகமாயிடுச்சு. என்ன சொல்ற? சொல்ல கேளுங்க ஐயா. ஐயா சொல்ல கேளுங்கயா. போடா, அவங்க ரெண்டு பேரும் வெட்டி போடாம இங்க பத்திரிக்கை சொல்றியா? வெட்டு வேண்டாம், மூணு பேரையும் வெட்டுவேன். போயா போ. எவ தாலி அறுக்கணும்னு நினைச்சியோ அந்த தாலி தான் உனக்கு உயிர் பீச்ச போட்டிருக்க. எவ ரத்தத்தை பார்க்கணும்னு துடிக்கிறியோ அவ ரத்தம் தான் உன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க. என்ன பாக்குற? விட மாட்டேன். இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. பொண்ணு உன்னை காப்பாத்தினா. இது வரைக்கும் என் கையால 30 பேரை வெட்டி புதைச்சிருக்கையா. ஆனா உன் பொண்ணையும் பேரனையும் பார்த்ததும் நானே மனசு மாறிட்டேயா. இதுக்கு மேலேயும் திருந்தெல்லாம் நீ மனுஷனே கிடையாதுயா. போய் வெட்டதான் அந்த வெட்டியா போயா. ரெண்டா கொண்டல்ரா வரட்டு கௌரவம் பிடிச்சு என் பொண்ணை வெட்டுறதுக்கு நான் துரத்து நிஜம்தான் சார். அந்த வரட்டு கௌரவம் பிடிச்ச கேடு கட்ட கம்லாண்டி எப்பவோ சேர்த்து போயிட்டான் சார். என் பொண்ணு என்ன புதுசா பெற்றிருக்கான் சார். எமங்கிட்ட போராடி என்ன மீட்டு எடுத்திருக்கான் சார். அந்த தாயை பார்த்து அவ காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும் சார். என் பேர பிள்ளைய பார்க்கணும் சார். அவங்க எங்க இருக்காங்கன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க சார். தான் பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக மனசு திரும்பி வந்திருக்காரு சார். பிளீஸ் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லிடுங்க சார். ஏய் 10 வருஷ சர்வீஸ்ல உங்கள மாதிரி பல ரவுடிகளை பார்த்திருக்கேன். எனக்கே புதுசா செப்பீஸாவா? ஒழுங்கா எல்லாரும் ஓடி போயிடுங்க. லேது எல்லாரையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன் சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் திருந்திட்டேன் சார். சத்தியமா சொல்றேன் சார். சரி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க சார். எங்க இருக்காங்க அப்படி சொல்லுங்க. எங்களையும் எங்க குழந்தையையும் வெட்றதுக்கு தரதுனா கோலகார பாவி பாவி. அந்த பாவி முகத்துல நான் சாகற வரைக்கும் முழிக்க மாட்டேன். அக்கா சொல்லி கிள்ளிப்படாதீங்க அக்கா. அந்த கோலகார பாவி வந்தான்னா எங்களை வெட்டி போட்டா கூட பரவாயில்ல. பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அதையும் வெட்டிடுவாங்க. பாக்கியம்மா 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 என்னாச்சு என்னாச்சு நீ சொல்லு என்னாச்சு? குழந்தைய அப்பா பார்க்க வராரு. மெட்டல் எல்லாம் வாங்கி வர சொன்னேன். உனக்கு ஒண்ணு அப்பாக்கு ஒண்ணு. அப்ப மாலை அப்பா இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, அத அப்பா முன்னாடி மாலையை மாத்திக்கலான்னு. அடி பாவி, ரெண்டாவது பொண்ணு பிறக்கிற நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிற முதல் பொண்ணு நீயா தாண்டி இருப்ப. பாரு கடவுளே, அவங்க அப்பா வர சந்தோஷத்துல கண்டுக்கவே மாட்டேன்றா கடவுளே. என்ன துரத்தினேனே. அதையெல்லாம் மறந்து கொத்து எனக்கு உயிர்ப்பிச்ச போட்டுங்களே. உலகத்தில் ஆயிரம் சாமிங்க இருந்தாலும் எனக்கு சாமி நீங்க தானே. நீங்க மறுஜன்மோ எடுத்து வந்து மறுபடியும் காதலிச்சா உங்க காதலையும் ஏத்துக்கிட்டு ஊரறிய கல்யாணமும் பண்ணி வச்சு என் கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு உங்களை வாழ வைப்பைய சாமிங்களா. நான் வாழ வைப்பைய சாமிங்களா.